விநாயகன் 253 மாண்பு உறுப்பினர் தாம அன்பரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், பழவந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் புதிய குடியிருப்புகள் அதிகரித்ததன் காரணமாக இந்த கழிவுநீர் அகற்றும் நிலையம் போதிய திறன் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் இந்த நிலையத்திலிருந்து கழிவுநீர் வெளியேறாமல் ஆதம்பாக்கம் பகுதியில் தில்லைகங்கா நகர், நிலமங்கை நகர், லட்சுமி நகர், பாலாஜி நகர், பாரத் நகர், புவனேஸ்வர் நகர் ஆகிய தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் 10,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீர் தேங்குவதால் இந்த நிலையை போக்கிட கூடுதலாக இதே திறன் கொண்ட மேலும் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை அதே பகுதியில் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், பழவந்தாங்கல் மற்றும் மீனம்பாக்கம் பகுதியில் 163,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 1023 சாலைகள் கழிவுநீர் கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பகுதியிலிருந்து வரும் கழிவுநீர் 24 மில்லியன் லிட்டர் உந்துதிறன் கொண்ட நிலமங்கை நகர் கழிவுநீர் உந்து நிலையத்துக்கு பெறப்பட்டு பெருங்குடி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இப்பகுதியில் வேகமாக பெருகி வரும் மக்கள் தொகை, வணிக வளங்களின் பெருக்கம் மற்றும் பருவகாலத்தில் ஏற்படும் கூடுதல் நீரின் அளவை கருத்தில் கொண்டு தற்போது இயங்கி வரும் நிலமங்கை நகர் கழிவுநீர் அகற்றும் நிலையத்தின் உட்பகுதியில் 150 சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள காலி இடத்தில் கூடுதலாக நாளொன்றுக்கு 10 மில்லியன் லிட்டர் உந்துதிறன் கொண்ட கழிவுநீர் அகற்றும் நிலையம் அமைக்க 26,19,00,000 ரூபாய் திட்ட மதிப்பில் திட்டம் தயாரிக்கப்பட்டு சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் கழிவுநீர் அகற்றும் நிலையம் அமைக்க சென்னை பெருநகர் வளர்ச்சித்திட்டத்தின் கீழ் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று வேகமாக நிதி பெற்று பணிகள் துவங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பு தெரிவித்தார்.